Hi Vanakkam, in the video we have 24 month and 26 month varium baby development eppadi irukum appdin solittu paakalam. Okay, eppodu pola nama vandu first vandu height and weight paakalam. In the month la vandu Shaktiyoda height vandu 86.2 irundichu and weight vandu pathinga appadina 13.5 kgs irundichu. Next vandu pathinga sleep nama paapom kandipa thoongave maatanga indha maasam. சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு மூணு நாள் தான் தூங்குவா, மூணு நாள் தான் பகல்ல வந்து ஒரு நாப் எடுப்பா. அந்த ஒரு நாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour தான் இருக்கும். அதையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அவளை தூங்க வைக்கணும். அந்த மாதிரி வந்து ஸ்லீப் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்த டேஸ்ட் மட்டும்தாங்க இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ புதுசாக நம்ம ஏதாவது டேஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு எல்லா டேஸ்ட்டுமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அவங்க கொஞ்சம் அதை விரும்பி சாப்பிட்டாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் புது டேஸ்ட்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்ககிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பட் ட்ரை பண்ணி எப்படியாவது கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டே அவள் சாப்பிடல அப்படின்னா நான் அதை விட்டுட்டு அடுத்து செகண்ட் டே அவளுக்கு நான் கொடுத்து பார்ப்பேன், அப்பயாவது அவள் சாப்பிட்றாள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரெண்டு டைம் மூணு டைம் நான் ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவள் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் புது டேஸ்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுற நேரத்தில் வேணும்னா இந்த மாதிரி ஸ்பூன் இல்லை ஃபோக் இல்லை வந்து புதுசாக ஏதாவது கப் வாங்கிட்டு புதுசாக ஏதாவது பவுல் வாங்கிட்டு அதில் போட்டு கொடுத்தோம்னா அட்லீஸ்ட் அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. மேபி அது வேணா கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் அப்படி ட்ரை பண்ணேன், அந்த மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டம் வந்து பயங்கர ஓட்டமாயிடுச்சு. சேர் மேலே ஏறி குதிக்கிறது, பெட்டில் ஏறி குதிக்கிறது, சோஃபாவில் ஏறி குதிக்கிறது, அப்புறம் மேலே சேர் இழுத்து போட்டு எட்டி ஷெல்ஃபில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறது, அங்கே சேர் மேலேருந்து ஷெல்ஃபுக்கு கிளைம் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் இப்போ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேர் மேலே அவங்க ஏற ட்ரை பண்ணுவாங்க. அதாவது போன மந்த்லாம் சேர் மேலே ஓரளவுக்கு ஏறி உட்கார ட்ரை பண்ணால் ஏறுனா, பட் அந்த ஷெல்ஃபுக்கெல்லாம் கிளைம் பண்ணல. இப்போலாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக வேகமாக ஏறி உட்காந்து அதில் குதிச்சு அந்த மாதிரி வந்து பயங்கர அடாவடித்தனமாயாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன விஷயம் சொல்லலாம். ஓகே, அவங்களோட ஃபிங்கர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தோன்னா நல்லா ஜிப் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, பாட்டில் கேப்ஸை ஓப்பன் பண்ணுறது, பென் கேப்ஸை ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ நிறையா ஆகியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவள் எழுத ஆரம்பிச்சிட்டான்னு நான் சொன்னேன். போன மந்த்தே வந்து கொஞ்சம் ஸ்க்ரிபிள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரிபிளிங்கையும் மீறி ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைகிறா. அந்த சர்க்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே வந்து ஃபினிஷும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு சர்க்கிள் வரையிறதுக்கு அந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அங்கே கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணது நல்லாவே இப்போ ஃபினிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நேமு, வெஜிடபிள்ஸ் நேமு, பேர்ட்ஸ் நேம் ஓரளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் கலர் பென்சில்ஸில் வரைகிறது, க்ரையான்ஸில் வரைகிறது, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட், அதாவது அவளுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்து வரைய ஆரம்பிக்க, கிறுக்க ஆரம்பிக்க, இந்த மாதிரிலாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் ஃபார் எக்ஸாம்பிள் அவள் ஷூ போடுறான்னு வச்சுக்கோங்களேன். அவள் ஷூ போடும்போது நம்ம வந்துட்டு அவள் ஓகே நான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஹெல்ப் பண்ணேன். ஆனால் அது அவளுக்கு பிடிக்கல, பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா வந்து நான் சொன்னேன் சரி ஓகே நான் போட்டு விடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போட்டால் ஓகே நீ போட்டு விட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம விட்டுறணும். அந்த மாதிரி நான் விட்டுட்டு அவளாலேயே எப்போ போட முடியலையோ அப்போ வந்து என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னால் முடியல நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னா அம்மா ஷூ போட முடியலை அப்படின்னு ஜஸ்ட் அவளோட லாங்குவேஜில் அவள் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறது வந்து ரெண்டு வேர்ட் மூணு வேர்ட் பேச ஆரம்பிச்சு இப்போ நாலு வேர்டாக மாறி இருக்கு. நாலு வேர்ட் வந்து சேர்த்து பேச ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு அவ கூட யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களோட நேம் எல்லாம் நல்லாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் இல்லை அவங்களுக்கு அவங்க வேலையை அவங்களாவே செஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம விட்டுறணும். அதுலேருந்து நாம் ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை நம்ம போய் சரி ஓகே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னாலும் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. எனக்கு பயங்கர அடம் தான், அதனால பேசாம விட்டுருவோம். நானும் அதை தான் பண்ணிட்டுருக்கேன், பேசாம விட்டுறது. சரி ஓகே அவளாக கத்திட்டு அவளால் போட முடியாத ஸ்டேஜில் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறா. நான் எக்ஸாம்பிள் சொன்ன இல்லைங்களா ஷூ கூட அந்த மாதிரி தான், எல்லா விஷயமே அந்த மாதிரி தான். ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை என்ன சொன்னோம், ஓகே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும், வேர்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா, ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, ஸ்க்ரிபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஓகே எல்லாமே நம்ம சொல்லிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அடம் வந்து இப்போ பயங்கரமாக இருக்குங்க. கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது, பயங்கரமாக அடம் பிடிக்கிறாங்க. கேட்ட பொருள் அதாவது தொட்டதுக்கு எல்லாமே அடம்.
கொஞ்சம் நம்ம வந்து அதை டைவெர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க வந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டைவெர்ட் பண்ண தான் ஆரம்பிக்கணும். அந்த டைவர்ஷனுமே உடனே டக்குன்னெலாம் அவங்க டைவெர்ட் ஆகுறது கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்குது தான். அந்த டைமில் நம்மளும் கொஞ்சம் வந்து கோவப்படாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுத்து போய் தான் ஆகணும். இப்போ வந்து மதர்ஸ்க்கான ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த பீரியட் வந்து நம்மளை சோதனை காலமாக இருக்கும், ரொம்ப பெரிய சோதனை காலமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கடந்து தான் வந்தாகணும். அடுத்து வந்து பார்த்திங்க கீழெல்லாம் விழுந்தா அவள் வலிக்குதுன்னெலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, இப்போ கீழே விழுந்துட்டு அம்மா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அவங்க எதாவது ஹர்ட் ஆனாங்க அப்படின்னா இனி நம்ம கொஞ்சம் பயப்பட தேவையில்லை, அவங்களாவே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்துட்டு ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி ட்ரைனிங். பாட்டி ட்ரைனிங்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ டாய்லெட்லாம் வந்ததுன்னா அவளாவே வந்துட்டு அம்மா டாய்லெட் அப்படின்னு சொல்லி கேட்குறா, கேட்ட உடனேவும் நம்ம ரெடி பண்ணி விட்டோம் அப்படின்னா அவளாக போயிடுறா. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. ஓகே, இப்போ சக்தி என்னென்னலாம் இந்த ஏஜில் செஞ்சா இதெல்லாம் வந்து கரெக்ட் தானா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு செக் மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட குழந்தை இதெல்லாம் வந்து செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி இந்த ஏஜில் வந்து குழந்தைங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு செக் மாதிரி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து ஷெடியூல் பண்ண மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட டிப் டோல நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இது வந்து லெக் ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களோட டிப் டோல நிற்கிறாங்களா, ஏன்னா நுனிக்கால நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்களா, சேர்லெல்லாம் கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குதிக்க ஆரம்பிங்க, அதாவது ஜம்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் வெயிட் எல்லாம் தூக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 kgயாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவங்க தூக்கிறதுக்காக ட்ரை பண்ணி அதை தூக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி வெயிட் எல்லாம் நல்லா தூக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பேப்பரில் வந்து நல்லா ஸ்க்ரிபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லை செவத்தில் ஸ்க்ரிபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு, அதாவது வந்து டப்பா இந்த மசால் டப்பாலாம் வந்து நல்லா திறக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பிளாக்ஸில் வந்து டவர் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் பிளாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து அதை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஹேண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்கில்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட லாங்குவேஜஸ் என்னென்னலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்கிறேன். அதை நான் சொன்ன மாதிரி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட பேரெல்லாம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் மேலே நான் பாயிண்ட் பண்ணி நம்ம சொன்னோன்னா இது அதை ஃபார் எக்ஸாம்பிள் அதை ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து கை வச்சு காமிச்சோன்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த ஏஜில் ஒரு கரெக்டான டெவலப்மெண்ட் மாதிரி. அப்புறம் நம்ம சொல்கிற வேர்டை வந்து அவங்க திரும்ப ரிப்பீட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னால் தண்ணி எடுத்துட்டு வராங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது வந்து காது கேட்குதா அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுதான்றதை செக் பண்ணிக்கிறதுக்கும் அந்த திங்க் பண்ணுற அந்த திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறதுக்குமே இதெல்லாமே யூஸ் ஆகும். அதனால இதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் ரிப்பீட்டடாக ஒரே விட திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஏன் அப்படின்னா அவங்க கரெக்டாக சொல்லிக்கிறாங்களான்னு அவங்களையே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. நான் நமக்கே ஒரு மாதிரி காது என்ன திருப்பி திருப்பி இதே வார்த்தையை 4 நாளாக கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஏஜில் வந்து அவங்கள அவங்களே சரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எமோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எமோஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அழுறேன் அப்படின்னா என் பொண்ணு கொண்டு வந்து வந்து ஓகே அம்மா அழுறாங்க நம்ம வந்து கண்ணை தொடச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தொடச்சி விடுவா. அதே மாதிரி அந்த பாசம் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து இந்த ஏஜில் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நல்லா காப்பி பண்ணுவாங்க. அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை புரிஞ்சுப்பாங்க, காப்பி பண்ணுவாங்க. அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா பயங்கரமாக எக்ஸைட் ஆடுவா, பயங்கரமாக கத்துவா, சிரிப்பா, அவங்க பேரை சொல்லி கூப்பிடுவா, அந்த மாதிரிலாம் எக்ஸைட் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க. சக்தி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இண்டிபெண்டன்ஸி இப்ப வளர ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்தி டிவி போடணுமாமா.
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கலர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கலர்ஸ் வந்து நம்ம கரெக்டா சொல்றாங்களா, அப்புறம் நீங்க சொல்றது எல்லாத்தையும் கரெக்டா அவங்க ஒப்பிக் ஐ மீன் நீங்க சொல்றது திருப்பி அவங்க கரெக்டா அந்த வார்த்தையை வந்து சொல்றதுக்காக ட்ரை பண்றாங்களா, இதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து அதோட செக்லிஸ்ட். ஏன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்காக இந்த செக்லிஸ்ட் சொல்றேன். இதெல்லாம் வந்து பார்த்து நீங்க உங்க குழந்தைங்களும் இப்படி இருக்காங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஏஜ்ல மோர் ஆர் லெஸ் இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுமே செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, எப்போதும் போல நெக்ஸ்ட் வந்து வீடியோக்குள்ளார போயிடலாம் வாங்க. இங்க பாருங்க, லிஃப்ட்ல போகும்போது வந்துட்டு அவளாவே வந்து ப்ரெஸ் பண்ணணுமா, நம்மள வந்து ப்ரெஸ் பண்ண விடுறதுல இப்பெல்லாம் சக்தி வெயிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேட்டைகள்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. சேரை போட்டு மேலே ஏறிட்டு எல்லாத்தையும் எடுக்கிறது, தூக்கி வீசுறது, வீடெல்லாம் குப்பை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுறது, இந்த மாதிரி அவ்வளோதாங்க. நம்ம வீடை சுத்தமாக வச்சுன்னா 10 நிமிஷம் மட்டும்தாங்க அது களையாமல் இருக்கும், மற்ற டைம்லாம் அவ்வளோதான், ஃபுல் டே களைஞ்சு தான் இருக்கும். நம்ம எப்போல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோமோ உடனே அது எல்லாமே களையும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட் பண்ணுறதுக்கு வந்து அவளாவே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அதாவது போன மந்த்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானாக தான் அவளை ஏற்றி விட்டு ஸ்லைட் பண்ண வைப்பேன். இப்போ அவளாவே ஏறி ஸ்லைட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே அவளாவே செய்ய ஆரம்பிச்சிட்டா. இப்போது நம்ம எதெல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணமோ இப்போல்லாம் அது எல்லாமே அவளாவே செய்ய ஆரம்பிச்சிட்டா பாருங்கள். அவங்களாவே யோசிச்சு செய்கிறாங்க, அவளால் ஏற முடியல பட் எப்படி இருந்தால் நம்மளால் ஏற முடியும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு அவளாவே செய்ய ஆரம்பிக்கிறா பாருங்கள். இதில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த சேட்டைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை சேட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. இது ஆக்சுவலாக டாக்டர் செட்டில் இருந்த, அதாவது அவளோட விளையாடுற பொருளில் வந்து டாக்டர் செட்டில் இருந்த கண்ணாடி, அதை எடுத்துகிட்டு வந்து வியர் பண்ணி பார்க்குறா. இதெல்லாம் ரசிக்க ரொம்ப நல்லா இருக்குது. இப்போல்லாம் வந்துட்டு வெளியில் அவங்க அப்பா கிளம்புனாரு இல்லை யாராவது கிளம்புறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஹைஃபை, அதெல்லாம் வந்து ஹைஃபை கொடுக்குறது, தம்ஸ்அப் கொடுக்குறது, இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு போன டைம் சொல்லிட்டுருப்பா பட் இப்போ நல்லாவே வந்துட்டு அதெல்லாம் அந்த குட் ஹேபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சாச்சு. இது எல்லாமே இந்த ஏஜில் நம்ம ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுக்கணும், எது எதெல்லாம் நமக்கு நல்ல பழக்கமோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். அவங்க ரொம்ப சீக்கிரம் கிராஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது ரொம்ப சீக்கிரம் கிராஸ் பண்ணுவாங்க. பாருங்க அவ வந்து அவளோட அம்மா பேரு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டா பாருங்க. அம்மா பேரு என்ன? சூப்பர். அக்கா பேரு என்ன? பேரு நம்ம சொல்லி கொடுத்தோம். அக்கா பேரு என்ன? அப்பா அம்மா எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவள் வந்து கரெக்டாக பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஏதோ ஆடிக்கிட்டு இருப்பா, இது வந்து பாட்டு பாடுறாங்க. இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், பயங்கரமான வாய்ஸில் பாடிக்கிட்டு இருக்காங்க. அதே போல பொறுப்பா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாப்ல. நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதை டஸ்ட்பின்ல கொண்டு போய் குப்பையை கொட்டிட்டு வந்தா அதுல வந்து நம்ம கவர் போடணும் அப்படிங்கறது அவளுக்கு தெரியுது. அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. இங்க பாருங்க, அதே போல நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவளும் ட்ரை பண்ணி பாக்குறா. அப்புறம் கடையில ஏதாவது அவளுக்கு பொருள் வேண்டும் அப்படின்னா அதை எடுத்து அடம் பிடிக்கலாம். பட் சொன்னா இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வந்துட்டு கொஞ்சம் அந்த நம்ம ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரி ஃபோனிக்ஸ் அதெல்லாம் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. இது வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வந்து பொறுப்பாக மடிக்கிறாங்களாமா, தேய்ச்சி மடிக்கிறாங்களாமா. இங்கே பாருங்கள், அதை கரெக்டாக பொறுப்பாக போட்டு மடிப்பா. இப்போ வந்து அந்த சின்சியரிட்டியாக அந்த ஒரு என்ன சொல்கிற சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க்கு கரெக்டாக பண்ணுறது இதெல்லாமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டா பொறுப்பாக. நம்ம பெரியவங்க என்ன பண்ணுவோமோ அது போல். இப்போ வந்து மேடம் கலெக்டர் மேடம் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. சேரில் உட்காந்துட்டு டேபிளில் வச்சுட்டு தான் எழுதுவாங்க. இது வந்துட்டு இந்த சேட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா பீக்கபூ சேட்டை. இது வந்து ஆரம்பத்துல இருந்தே இது அவளோட ஃபேவரட் ஒரு சேட்டை.
இங்கே பாருங்கள், அவள் அவள் வந்து ஆப்பிள் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு சும்மா எடுத்து விளையாடிட்டு தான் இருப்பாள். பட் அதை பொறுப்பாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தான் உள்ளார தான் போடணும் அப்படிங்கிற ஹேபிட்டெல்லாம் இப்போ வந்து அவளுக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, நம்ம வந்து வெளியில் போடக்கூடாது, கீழே போடக்கூடாது, அதுக்குள்ளார தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் அவளுக்காக தெரியுது. அதெல்லாம் அவளாக பண்ணுறேன். இப்போ பாருங்க, அவ்வளோவே ஷூ பேண்ட் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டா. பட் சம பேண்ட் யார் போட்டது பாருங்க, பேண்ட் ஸ்லிப்பர் யார் போட்டது, சாரி ஸ்லிப்பர் பேக் யார் மாட்டி விட்டது, அப்புறம் பேண்ட். ஓகே சூப்பர். இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நல்லா ஜம்ப் பண்ணுவா, ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் பயங்கரமாக பண்ணுவா, பல்ட்டி அடிப்பா, எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க, எப்படி குதிக்கிறா பாருங்க. அவளுக்கு தெரியாத யோகா போஸஸே கிடையாது. இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, செக்லிஸ்ட் இதெல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, நான் செக்லிஸ்ட் மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்று நான் அதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். அவள் செஞ்சது எல்லாமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். பயங்கரமாக பேசலாம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ அவங்க பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் கிச்சனில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருந்தேன், அவளுமா உரிக்கணுமா, அதனால் அதை பண்ணிக்கிட்டு இருக்காவ. நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் வந்து அவங்க கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் ஹெல்ப் பண்ணல, ஆக்சுவலாக அவளாக பில்ட் பண்ணது தான் அது எல்லாமே. இப்போ பாருங்கள், அம்மா அப்பா பேரெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா. பட் தீரன் என்ன சொன்னாக்கா, நல்லாவே சொல்லுவாங்க, வீடியோ அதை ஒழுங்காக எடுக்கலை. இதில் மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் இருக்குங்க இல்லைங்களா, அதெல்லாம் அது அவள் போட்டது தான் பாருங்க. அவள் நுனிக்கால் வந்து குதிக்க ஆரம்பிச்சிருக்கா, ஜம்ப் பண்ணுறா, குதிக்கிறா பாருங்க. இன்னொன்று சொல்ல மாட்டேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கிக் பண்ண ஆரம்பிக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு நல்லா த்ரோ பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க, நல்லா ஃபோர்ஸாகவே த்ரோ பண்ணுறா. இப்போல்லாம் பால் வந்து பயங்கர ஃபோர்ஸாகவே த்ரோ பண்ணுறா. டேடி பால் போட்டுச்சா அவளுக்கு, நான் அவளோட விளையாடினா அப்படின்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு பால் போட்டு பிடிக்கிறதுலாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடலாம் ஆரம்பிச்சிட்டாவ. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சோஃபா இங்கே பாருங்க, எந்த லட்சணமாக இருக்கு சோஃபா பாருங்க. சோஃபாவில் கிளைம் பண்ணுறது, மேலே ஏறி குதிக்கிறது, பெட்டில் ஏறி குதிக்கிறது, அங்கேருந்து ஷெல்ஃபில் இந்த வேலைலாம் பயங்கரமாக பண்ணுறா. இங்கே பாருங்க, ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நேம் எல்லாம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் இது நான் வீடியோ எடுக்கும் போது அவள் கரெக்டாக இது பண்ண மாட்டா, பட் மற்றபடிக்கு வந்து அவன் நல்லாவே செய்து சொல்லுவா. ஓ, கொஞ்சம் விளையாட்டு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. லாலியா, லாலி இங்க, ஓ கேண்டி, லாலி பாப்பா. சரி ஓகே, சரி ஓகே. இங்க என்னது, இங்க இங்க சீன் போடுவா. இது ஓகே, லாலி நான் வாங்கி தரேன். இது என்னது, அவ வித்தியாசம், இது என்னது சொல்லுப்பா, இது என்னது பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அம்மா கேக்குறத சொல்லு. எத்தனை பேபி இருக்காங்க? இப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து கவுண்ட் பண்ண ஓரளவுக்கு ஆரம்பிச்சிருக்கா. பட் 1 2 3 10 பேபிஸ் இருக்காங்கல, கவுண்ட் பண்ண சீக்வென்ஸ் சொல்ல தெரியல. 1 மாத்தி மாத்தி சொல்லுவா, 1 3 அதுக்கு அடுத்து 2 சொல்லுவா, 1 2 3 சொல்ல மாட்டா, 1 3 அடுத்து அடுத்து 2 சொல்லுவா, 4 சொல்லுவா, 5 சொல்லுவா, அந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. 7 8 9 10. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு எக்ஸாம்பிள் ஷூ எக்ஸாம்பிள், இதுதான். இது வந்து அவளோட ஸ்லிப்பர் போட்டுட்ருக்கா, அப்போ வந்துட்டு அவளாவே தான் போடுவாள். நான் ஹெல்ப் பண்ணவெல்லாம் அவளுக்கு டென்ஷன் ஆகிடுவாள், அதனால் வந்து நான் பேசாமல் அவளையே விட்டுருவேன், நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவளால் போட முடியலன்னா அவளாக கத்திக்கிட்டு வந்து சொல்லுவாள், என்னால் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து அவளுக்கு போட்டு விட்டுருவேன், அது வரையும் நான் தொடமாட்டேன். ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.